ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 10:19-25 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் 25 வசனத்தை இன்றைக்கு நாம் கவனிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடப்போம். என்ன தலைப்பு தெரியுமா? ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு ஐக்கியம். சந்தேகம் எழும்பும் நியாயமாக தோன்றுகிற கேள்வியிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது என்பதை நேற்றைய தினம் கவனித்தோம். தனது செய்கைகளின் விளைவு தனது சகோதரரை எவ்வாறு பாதிக்கும் என்று என்பதை எண்ணி பார்த்ததினால் விழாமல் தடுக்கப்பட்ட சங்கீதக்காரன் தனது அடுத்த கட்டமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று தனது சகோதரரை சந்திக்க செல்கிறான். பிரம்மாண்டமான ஆலயத்திலோ அல்லது சாதாரண குடிசையிலோ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடன் ஐக்கியம் கொள்வது எவ்வளவு அற்புதமான அனுபவம். நாம் அங்கு பெற்றுக்கொள்ளும் ஆரோக்கியம் அளிக்கும் ஐக்கியம்தான் முக்கியம் தவிர நாம் எப்படிப்பட்ட இடத்தில் கூடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அதாவது அது சிறு குடிசையாக இருக்கலாம், பெரிய கட்டிடமாக இருக்கலாம், நாம் விரும்பக்கூடிய இடமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் அங்கு கூடி ஆராதிக்கிற இடமாக இருந்தால் நாம் அங்கு சென்று ஐக்கியப்பட வேண்டியது அவசியம். தங்கள் சகோதர சகோதரிகளுடன் அமர்ந்து அவர்களது அன்பு கரிசனை இவை தரும் ஆரோக்கியத்தை அனுபவிப்பதில் விடுதலை பெறுகின்றனர். ஒரு பிரசித்தி பெற்ற போதகர் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள் செல்வதன் மூலமே ஆவிக்குரிய கொடிய வியாதிகளிலிருந்து என் ஆத்துமா 1000 மேற்பட்ட தடவைகள் விடுதலை பெற்றதுண்டு என கூறினார். நமது சக விசுவாசியுடன் ஐக்கியம் கொள்வதில் அவ்வளவு உதவியும் ஊக்கமளிப்பது என்ன? அவர்கள் நம்முடன் இங்கே இருப்பதே ஒரு உதவிதான். நமது தனிப்பட்ட கலக்கங்கள் துன்பங்கள் நம்மை துரத்தி அடிக்கும் போது கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்திருப்பதில் என்னதான் பயன்? இதில் தொடர்ந்து போவது தேவைதானா என்ற எண்ணங்கள் எழும். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து நமது சக விசுவாசிகள் கூடியிருப்பதை காணும் போது நமது சந்தேகங்கள் மறைந்து போகும். நாம் நம்மை அறியாமலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடர்வது நல்லது என நம்பும் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். எனது கலக்கங்கள் ஆதாரமற்றவை, இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கத்தான் செய்கிறது என்று நினைத்து விடுவோம். ஆகையால் பல சமயங்களிலே நாம் சபை கூடி வருதலும் தேவ ஜனங்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவதும் நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் மன்றாடுவதும் நாம் விடுதலை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே அநேகம் பேர் சபை கூடி வருதலை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வாசித்த அந்த பகுதியில் சிலர் விட்டு விடுகிறது போல இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த சபை கூடி வருதலை உதாசீனப்படுத்தி அதெல்லாம் அவசியமில்லை என்று கூறுகிற மக்கள் பின் நாட்களிலே பிசாசு அவர்களை சேதப்படுத்தி அவர்கள் குளிர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவதை காண முடியும். ஆகையால் நீங்கள் கவனமாகவும் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.